அன்பான விசாரிப்பே சிறந்த உபசரிப்பு. முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு விருதுபட்டி என அழைக்கப்பட்ட விருதுநகரில் இருந்த தன் தாயாருக்கு அவருடைய மாதாந்திர செலவிற்காக 100 ரூபாய் அனுப்பி வைப்பார். சில காலங்களிலேயே அவர் முதலமைச்சர் ஆகிவிடுகிறார். அந்த காலங்களில் காமராஜர் அவர்கள் சென்னையில் இருந்தாலும் தமிழகத்தின் தென்பகுதியில் இருக்கும் மக்களில் பெரியவர்கள் காமராஜன் வீட்டிற்கு சென்று தங்கள் மகிழ்ச்சியை அவரது தாயாரை சந்தித்து வெளிப்படுத்தினார்கள். அப்படி தினந்தோறும் யாராவது வந்து கொண்டே இருந்தார்கள். எனவே தன் வீடு தேடி வந்தவர்கள் அனைவரையும் வெறுமையாக அனுப்ப முடியுமா? தன் வீட்டிற்கு வருகை தரும் அத்தனை பேரையும் உபசரிக்க தேநீர் குளிபானம் என வாங்கி கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வைத்தார் அந்த தாயார். எனவே தேதி 15க்குள் தன் மகன் காமராஜர் தன் செலவிற்கு அனுப்பிய 100 ரூபாயும் தீர்ந்து விட்டது. தன் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த தாய். அன்புள்ள மகனே, நீ முதலமைச்சரானது போதும் அநேக பெரியவர்கள் நம் வீட்டிற்கு வந்து தங்கள் மகிழ்ச்சியினிடம் பகிர்ந்து கொண்டு போகிறார்கள். அவர்களை சும்மா அனுப்ப முடியுமா? நம் வீட்டுக்கு வருகிற பெரியவர்கள், கட்சிக்காரர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் தேநீர் குளிர்பானம் கொடுத்து அனுப்புவதற்கே நீ அனுப்பிய பணம் போதவில்லை. எனவே அடுத்த மாதத்திலிருந்து கொஞ்சம் கூடுதலாக எனக்கு பணம் அனுப்பு என எழுதியிருந்தார். அதற்கு காமராஜர் என்ன பதில் எழுதினார் தெரியுமா? அன்புள்ள ஆத்தாவிற்கு, உன்னை யார் வருகின்றவர்களை உபசரிப்பதற்கு பணம் செலவு செய்ய சொன்னது? வெறும் வாய் உபச்சாரமே போதும் ஆத்தா. இந்த 100 ரூபாய்க்கு மேல் என்னால் கூடுதலாக பணம் அனுப்ப இயலாது என ஒரு போஸ்ட்கார்டில் தன் தாய்க்கு பதில் எழுதினார். வெறும் வாய் உபச்சாரமே போதும் ஆத்தா என்ற காமராஜரின் வார்த்தை மிகவும் முக்கியமானது. நாம் நல்மனதோடு நல்ல வார்த்தைகளால் விசாரிப்பது மிகப்பெரிய உபசரிப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஆத்மார்த்தமாக நாம் மற்றவர்களை விசாரிப்பது சம்பந்தப்பட்டவரின் உள்ளத்தின் உளவியல் ரீதியான சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, மற்றவர்களுக்கு நாம் பணங்களை செலவு செய்து உபசரிக்கலாம், அதை தவறு என நாம் நினைக்க கூடாது. ஆனால் உண்மையான மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவரை விசாரியுங்கள், அதுவே சிறந்தது. ஆண்டவர் இயேசு நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் நமது கவலைகள் எல்லாம் அருமையில் வைத்துவிட வேண்டும் என புனித விவிலியம் சொல்லுகிறது. நாமும் நல்மனதோடு மற்றவர்கள் விசாரிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை விசாரித்து நமக்கு அருள் புரிவார். God bless you.